ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பல விதமான அலுமினிய பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய சுந்தர் மெட்டல்ஸ். அங்கே வந்து நிறைய விதமான அலுமினிய பாத்திரம் வந்து உங்களுக்கு இப்போ புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வித் ப்ரைஸோடு வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் வந்து போடுவோம். இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அலுமினிய பாத்திரத்துக்கான வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஹண்டி மாடலில் வந்து உங்களுக்கு அண்டர்டைஸ்டு சொல்லக்கூடிய நல்ல குவாலிட்டியான அலுமினியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க, நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எல்லா ஷேப்லேயுமே ஒன்று ரெண்டு கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுலேயுமே நமக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹண்டி மாடலில் பால் காய்ச்சிற பாத்திரம் வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வரக்கூடிய கிண்ணம் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இது வந்து 150 பிரைஸில் வரக்கூடியது. எல்லாமே வித் ப்ரைஸோட தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான புது டிசைன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. புது டிசைன்ஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பேபி கிண்ணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து சின்ன சைஸில் ஒரு சொப்பு சாமான்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இருந்தது. இந்த டோப் வந்து உங்களுக்கு 105 ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடியது. இது எல்லாமே அனடைஸ் சொல்லக்கூடிய குவாலிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹார்ட் அனடைஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் அலுமினியத்தில் குவாலிட்டியான அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன தான் நம்ம நிறைய விதமான கலெக்ஷன் நமக்கு வந்து பாத்திரம் யூஸ் பண்ணினாலும் கிச்சனில் அலுமினிய பாத்திரம் ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அந்த விதத்தில் அலுமினிய பாத்திரம் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே போய் நீங்கள் வாங்கலாம். நல்ல தரமான பாத்திரமாகவே வச்சுருக்காங்க. இது வந்து 140 ப்ரைஸில் வரக்கூடியது. இந்த ஷேப்பில் நமக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பேபி கிண்ணம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பானை நமக்கு சாதம் வடிக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நல்ல அகலமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நல்லா வந்து உங்களுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு குழிவாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹண்டி மாடலில் வரக்கூடியது. ஸோ 12 அப்படின்னு போட்டிருக்கக்கூடியது நமக்கு சைஸ் தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. என்ன ஷேப்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. 265 ப்ரைஸில் வரக்கூடியது. இது வந்து பெரிய சைஸில் வரக்கூடியது. இதுவுமே நமக்கு 260 வரக்கூடியது. நம்ம குழம்பு கிரேவி அந்த மாதிரி வந்து வைக்கலாம். அதே மாதிரி நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. அலுமினியம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து சூடு அதிகமாக வந்து பரவி அடி பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து நல்ல ஹார்ட் அனடைஸ்டு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பாட்டம் வந்து நல்ல திக்காக இருந்தது. ஸோ பாத்திரமே திக்காக இருக்குது. அதனால் நமக்கு வந்து நின்று வந்து வேகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இது இதுவாகும். நமக்கு வந்து அடியெல்லாம் பிடிக்காது. ஸோ நல்ல ஒரு தரமான பாத்திரமாக வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் நிறைய விதமான கலெக்ஷன் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுவுமே பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அனடைஸில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு உருளி டைப்பில் வரக்கூடியது. உங்களுக்கு நிறைய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. 125 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மீடியம் சைஸ் இருக்குது. நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நல்ல மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு இதில் வச்சோம் அப்படின்னா நல்ல மீன் வந்து அந்த உதிர்ந்து போகாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து 350 ப்ரைஸில் வரக்கூடியது. நல்லா தாராளமாக வாங்கலாம். குவாலிட்டி நல்லா இருந்தது. நல்ல கனமான அலுமினியமாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அலுமினியத்தில் இன்னொரு வெரைட்டி வந்து நமக்கு அந்த புள்ளி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயுமே நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 140 ஆனந்தா பிராண்ட் எல்லாமே. ஸோ நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் தான். அதில் வரக்கூடிய ஷேப்ஸுமே நான் வந்து ஒரு சிலது காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப லைட் வெயிட் சொல்லிட முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அனடைஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மீடியம் வெயிட்டில் வரக்கூடியது. சிலது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம கடாயெல்லாம் ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. கண்டிப்பாக அடி பிடிக்கும் அதெல்லாம். இது வந்து ஓரளவு பிடிக்காது, பக்கத்தில் உள்ளது சுத்தமாக பிடிக்காது, அடி பிடிக்காது. இதெல்லாம் நம்ம நார்மலாக சாதம் எல்லாம் வடிக்கலாம், பால் கூட காய்ச்சி வைக்கலாம். பிராண்ட் வந்து நல்ல பிராண்டு, நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனந்தா பிராண்டு 220 வரக்கூடியது. ஸோ இதுலேயுமே பெரிய சைஸ் கூட அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹண்டி மாடல், தேக்ஷா அந்த மாதிரி கூட கிடைக்குது. ஸோ எல்லாமே நம்பர், அது எல்லாமே சைஸ் தான்.
இதுலேயுமே நமக்கு பிரியாணி பாட் எல்லாமே கூட கிடைக்குது. அந்த டபரா செட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே நல்லா அகலமாக வந்து பிரியாணியெல்லாம் நின்று வேகிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். உருளியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அலுமினிய உருளி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடியது பிரியாணி அந்த டப்பரா நீங்கள் பார்க்குறீங்க. கரண்டியுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு. அலுமினியத்தில் எவ்வளோ பெரிய சைஸ் கரண்டி வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இது வந்து 550 வரக்கூடியது, நல்ல கனமான அலுமினியம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸே 550 அப்படிங்கும்போது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து இட்லி பாத்திரம் வந்து பார்த்துடலாம். அது வந்து ஸ்டார்டிங் வந்து 3-3-6 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலுமினியத்தில் இங்கே வந்து 2 வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. 2 வெரைட்டியில் அலுமினிய பாத்திரத்துக்கான இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைசஸுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 350 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 350 ப்ரைஸில் வரக்கூடியது. சேம் வந்து ஆனந்தா பிராண்டில் வரக்கூடியது. இதில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நல்ல பெரிய சைஸ் ஃபேமிலி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 15 இட்லி ஊற்றுற மாதிரி, 22 இட்லி ஊற்றுற மாதிரி எல்லாமே கூட கிடைக்குது. ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னா நமக்கு 6 இட்லி ஊற்றுற மாதிரி வருது. இது வந்து இன்னொரு வெரைட்டி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கிளாத்தெல்லாம் போட வேணாம், நல்லா கனமாக இருந்தது. இதுவுமே கனமாக இருந்தது, ஆனால் நம்ம வந்து துணி போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். வந்து உங்களுக்கு 10 இட்லி ஊற்றுற மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ 2 பிளேட் வந்து கிடைக்குது. இது வந்து இன்னொரு வெரைட்டி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2 டைப்ஸில் வந்து வச்சுருக்காங்க இட்லி பாத்திரம். இதுவுமே 800 ரூபாய்க்கு மேலே வரக்கூடியது தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரி ஆகும், ஆனால் சைசஸ் நிறைய இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் எடுக்கலாம், மீடியம் எடுக்கலாம், லார்ஜ் எடுக்கலாம். ஸோ பெரிய சைஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இட்லியோட நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும்போது உங்களுக்கு ரேட்டுமே வேரி ஆகும். இது வந்து 9 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பிளேட்டு. ஸோ 5-4 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடியது. இதுவுமே நமக்கு 590 அந்த ப்ரைஸில் வரக்கூடியது தான். இந்த ஷாப்பில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து வச்சுருப்பாங்க. A to Z வந்து கிடைக்கும். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த ஆப்லலாம் நம்ம வந்து போடுவோம் இல்லையா, கிச்சன் அந்த நிறைய விதமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே கிடைக்கக்கூடியது எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மேட்டாக இருக்கட்டும், டோர் மேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வால் பெயிண்டிங்கில் வரக்கூடிய ஃப்ளோர், அது எல்லாமே கூட வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கடாய் டைப்பில் வரக்கூடியது, சாரி கடாய் தான், வந்து உங்களுக்கு கைப்பிடி இல்லாமல், அது 2 பக்கமும் வந்து உங்களுக்கு கைப்பிடி இல்லாமல் ப்ளெயினாக வரக்கூடிய கடாய். இது வந்து ரொம்ப கனமாக இருந்தது, என்னால் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு கனமாக இருந்தது. ஒரு உருளி அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த மாக்கல்லாம் வரும் இல்லையா வெயிட்டு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கனமாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம பாயாசெல்லாம் கூட வைக்கலாம், 1780. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் இது வந்து அவ்வளோ கனமாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது பாத்திரம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து குழிப்பணியார சட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது, அதுலேயுமே வந்து அலுமினியத்தில் வந்து கிடைக்குது. நல்ல தரமான அலுமினியம் தான், நல்ல கனமாகவே இருந்தது. 590 ப்ரைஸில் வரக்கூடியது. கீழே வந்து பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுவுமே குழி குழியாக இருந்ததுன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு கடாய் தான். ஸோ 2 பக்கமும் கைப்பிடி காது இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அலுமினியத்தில். இதில் வந்து நிறைய சைசஸ் இருக்குது. இது வந்து 400 ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடியது. பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் வதக்குவோம் இல்லையா, அதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதிலே வந்து உங்களுக்கு சைசஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க. சேம் வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இதுவுமே நல்ல அடிகனமான உங்களுக்கு அலுமினியமாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே எப்போவுமே பாத்திரத்துக்கான கலெக்ஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லாவே இருக்கும் இங்கே எப்போவுமே. ஸோ இதெல்லாம் சாஸ் பேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி காய்ச்சறதுக்கோ இல்லை பால் காய்ச்சறதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய சைசஸ் வந்து கிடைக்குது. நல்லா கைப்பிடி லென்த்தாக இருந்தது, நல்ல கிரிப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து சூடு வந்து நமக்கு கைப்பிடிக்கு பரவாத அளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்தது. வெசில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயுமே பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு மேலே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. 380 ப்ரைஸில் வரக்கூடியது. நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை பாலோ இல்லை காஃபியோ சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஊற்றி நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டீமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே 3 சைசஸ் கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது.
மேலே வந்து ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து சிக்னோவேர் அதில் வரக்கூடியது நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. சிக்னோவேர் வந்து நிறைய விதமான சைஸஸில் வந்து கிடைக்குது. ஒரு ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும் இது எப்போவுமே. இதுவுமே சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரி ஆகுது பாருங்கள். இங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நிறைய விதமான சைஸஸில் கிடைக்குது. நிறைய பிராண்டட் ஐட்டம் கூட அவைலபிளாக இருக்குது, வாட்டர் பாட்டில் எல்லாமே. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. நமக்கு வந்து சின்ன பாத்திரமாக இருக்கும், ஆனால் நல்ல கனமாக குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல தரமாக இருந்தது. ஸோ வந்து லிட்டோட வந்து உங்களுக்கு இந்த டோப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் பாருங்கள் நல்லா இருந்தது. உங்களுக்கு உள்ளே வந்து ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப நல்ல மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. 1500 கிட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி வேறு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. சிலதில் வந்து உங்களுக்கு லிட்டு இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கடாய் வந்து நல்ல கனமாக இருந்தது, அடிகனமான பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. 1500 ரேஞ்சில் வரக்கூடியது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மினி பேன் மாதிரி வச்சுருக்காங்க. 1200 வரக்கூடியது. நம்ம மைக்ரோவேவ்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ளாட்டாக வரக்கூடியது பாட்டம். இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. கைப்பிடி நல்ல லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே மேட் ஃபினிஷில் வரக்கூடிய பேன் பார்க்குறீங்க, ஃப்ரை பேன் தான். ஸ்டீலில் வந்து லிட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சூடு வந்து சீக்கிரம் பரவாது. 2000 மேலே வரக்கூடியது. இது இதுவுமே ஒரு சாஸ் பேன் தான் பார்க்குறீங்க. சிலதில் வித் லிட்டோட கொடுக்குறாங்க, சிலது வந்து வித்தவுட் லிட்டில் வரும். இதிலே வந்து சர்விங் பவுல் எல்லாமே நல்லா இருந்தது. இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது. உள்ளே ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிராண்டட் ஐட்டம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்தது. இது கனமாகவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப க்யூட்டாக வந்து வச்சுருக்காங்க. 1200 ரேஞ்சில் வரக்கூடியது. அதுலேயே நமக்கு சின்னதாக வந்து உங்களுக்கு ஃப்ரை பேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வித்தவுட் லிட்டில் வரக்கூடியது. 2050 ப்ரைஸில் வருது. இதுவுமே நமக்கு ஷீ அண்ட் சாம் அப்படிங்கிற பிராண்ட் ஒன்று தெரியும் இல்லையா. ஸோ அதில் வரக்கூடிய கலெக்ஷன் பார்க்குறீங்க. அதுவுமே நல்லா வந்து குவாலிட்டியான பிராண்டாக வந்து இருக்கும். ஷீ அண்ட் சாம் அந்த பிராண்டில் வரக்கூடியது. ஸோ அதில் வரக்கூடிய கடாய் வந்து நமக்கு 2100 ப்ரைஸில் வரக்கூடியது. இது வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல கனமான பாத்திரமாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே பாருங்கள், இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இதுவுமே நமக்கு நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. சைஸஸுமே இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரி ஆகும். பிராண்டட் ஐட்டம் எல்லாமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடிய பாத்திரம் தான். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு அந்த ஃப்ரிட்ஜ் மேலே போடக்கூடியது, அந்த மேட்ஸ் எல்லாம் நிறைய விதமாக வச்சுருப்பாங்க. ஸ்டோரேஜுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பீரோவில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர், செல்ஃபில் வைக்கக்கூடியது, அந்த மாதிரி ஆர்கனைசர் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இது வந்து கடாயிலே நமக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஷேப்பில். அலுமினியத்தில் வரக்கூடிய தோசை தாவா நீங்கள் பார்க்குறீங்க. 450 ப்ரைஸில் வரக்கூடியது. அதிலே நமக்கு ஒரு மூணு டைப்ஸில் வந்து வச்சுருக்காங்க. கைப்பிடி நல்லா வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட், ஹெவி வெயிட் ரெண்டுமே வந்து கிடைக்குது. குழிப்பணியார கல் பாருங்கள், அந்த கேவிட்டி அந்த குழிகளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேறி ஆகும். சைஸஸ் வந்து மூணு சைஸஸ் கிட்ட கிடைக்குது. தோசைக்கல்லே நமக்கு குழிவாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது, ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஷேப்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, நிறைய சைஸஸில் கிடைக்குது.
இது வந்து நமக்கு கடாய் மாதிரி, ஆனால் வேறு ஷேப்பு. உங்களுக்கு கடாய் மாதிரி டைப் இருக்குது, ஆனால் கைப்பிடி கிடையாது ரெண்டு பக்கமும். 310 ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சர்விங் பவுலாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு வறுவலுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கனமாக இருந்தது. நிறைய வந்து கைப்பிடி இல்லாத, ரெண்டு பக்கம் காது இல்லாத கடாய் தான் இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதுவுமே சைஸுகளுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வந்து வேரி ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஏன்னா இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு நம்ம வந்து குக் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அகலமாக வரக்கூடிய உங்களுக்கு பிளேட் மாதிரியும் இருக்குது பாருங்கள். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாய் மாதிரி தெரியாது, ஆனால் இது எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் குக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெவி பாட்டம் இருக்கும், சாண்ட்விச் பாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இது வந்து 600 ரூபாய் ரேஞ்சில் வரக்கூடியது. கேஸ்கோ அந்த பிராண்டில் வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே நமக்கு கடாய் வெரைட்டியில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு காது இருக்கிற மாதிரி, காது அந்த சைடில் இருக்கக்கூடியது பிடி இல்லாமல், லிட்டு வந்து உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ஸோ எந்த பாத்திரத்துக்கு மூடி வேணும் அப்படின்னாலும் நிறைய சைசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு நெட்டட் பேஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் குழிவாக வந்து மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூடி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, தாளிப்பு கரண்டியில் நமக்கு கைப்பிடி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே இங்கே நிறைய சைசஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது இல்லையா, ஸோ பசங்களுக்கு நிறைய தேவைப்படும் இந்த ஜூனில். ஸோ அதுக்கு நிறைய விதமான உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, உங்களுக்கு ஸ்டீலில் பாட்டில் வேணும், பிளாஸ்டிக் தவிர்த்துட்டு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை லிட்டர் பிடிக்கணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு நிறைய சைசஸ் வந்து வச்சுருக்காங்க. சேம் இதில் பிராண்டட் ஐட்டமும் கிடைக்கிது. ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிறைய ஷேப்பில் வச்சுருக்காங்க. சேம் வந்து உங்களுக்கு மில்டன் பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 300 ரூபா, ஒரு 250 ரூபா ரேஞ்சிலேருந்தே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் வந்து மில்டன்லேயே நமக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க, நிறைய சைசஸ் வந்து கிடைக்கிது. இதுவுமே நமக்கு 500 ரேஞ்சில் வரக்கூடியது. நல்லா கனமாக இருந்தது. ஸோ அந்த பேர், அந்த குவாலிட்டி, அந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போதே பாத்திரம் வந்து நல்லாயிருக்கும், பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் பாத்திரம், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 490 ப்ரைஸில் வரக்கூடியது. இதுவுமே நல்லா கனமாக இருந்தது. நமக்கு ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி அந்த மாடல்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூடு கொஞ்ச நேரம் தாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதிலே வந்து நமக்கு இந்த மாதிரி வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அலுமினியத்தில் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான் வந்து இங்கே அலுமினியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். குக்கர் எல்லாமே கூட கிடைக்கிது, கடாய், டம்ளர், கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாய்லரு எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் கிடைக்குது. இது பாருங்கள், செட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிண்ணம் வந்து வச்சுருக்காங்க. 240 ப்ரைஸில் வரக்கூடியது. ஒரு 5 சைஸில் வந்து வித் லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உட்டன் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இங்கே நிறைய விதமான மரத்தில் இருக்கக்கூடிய மரத்தாலான பொருட்கள் வந்து இங்கே வந்து கிடைக்கும். இது பாருங்கள், மினி சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து மத்து, ஸ்பூன்ஸு, இது எல்லாமே கூட வந்து உங்களுக்கு உட்டில் வந்து கிடைக்குது. சாப்பிங் போர்டு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த குக்கிங், குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா சொப்பு சாமான், அதில் வந்து மரத்தில் கிடைக்கிது. சேம் நமக்குமே கிச்சனில் வந்து நம்ம உப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இதை வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து ஜுவல் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான சைசஸில் வந்து கிடைக்கிது. இது வந்து ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற அந்த மசாலா டப்பா நம்ம பார்க்குறோம், இதுவுமே இதில் வந்து கிடைக்கிது. உட்டில் அந்த ட்ரேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே நமக்கு ஒரு 3-5 சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து நல்லா பெரிய சைஸ் உருளி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சர்வ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 590 ப்ரைஸில் வரக்கூடியது. அந்த பாலிஷ் எல்லாம் பாருங்கள், நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க.
இது வந்து நமக்கு அந்த ஜுவல் பாக்ஸ் ஒன்றும் இல்லையா, அதில் வந்து நிறைய சைசஸ் இருக்குது, நிறைய ஷேப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.